ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வெயிலுக்கு அடுப்புக்கிட்டே போகாம சமைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், அதுவும் 2 நிமிஷத்துல சமைக்கிறது. இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அல்லது உடைத்த கடலை எடுத்துக்கோங்க. இதோட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோ. 1/3 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் எடுத்துக்கோங்க, இல்ல நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கோங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். பால் பவுடர், நெய் எல்லாம் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது இதுலேருந்து ஒரு சின்ன அளவு எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தி உருட்டுங்க. உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு நெய்யே விடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் பால் விட்டு கூட பிடிக்கலாம். பட் டீஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிச்சு பார்த்துட்டு சேருங்க. மிஞ்சி போனால் 1 டேபிள்ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் தான் இந்த அளவுக்கு தேவைப்படும். பால் சேர்த்து பிடிச்சிங்கன்னா அன்னைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் வரைக்கும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நெய்யும் பால் பவுடரும் வச்சு சேர்க்கறது 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த வெயில் நேரத்தில் அடுப்புக்கிட்டே போகாமல் ஈஸியாக செய்திடலாம். நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பிடிச்சோம்னா 8-10 உருண்டைகள் வரும். எல்லாத்தையும் உருட்டி முடிச்சதுக்கப்புறமா கையில் லேசாக இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த லட்டை அப்படி நல்லா இப்படி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு வச்சிங்கன்னா நல்லா நிறைய நெய் போட்டு செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கடைசியாக நெய் வச்சு பிடிச்சு வச்சிங்கன்னா ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஈஸி 2 மினிட்ஸ் லட்டு தயார். கோபிநாத் ராஜேந்திரன் சேனல்லேருந்து மிஸ்டர் கோபிநாத் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த 2 மினிட்ஸ் ஃபயர்லெஸ் குக்கிங் வீடியோக்காக. நான் இப்போ இந்த சேலஞ்சை பாஸ் ஆன் பண்ண போகிறேன். ஹேமாஸ் கிச்சன் ஹேமாக்காக்கும் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல் சங்கீதாக்கும் இந்த சேலஞ்சை நான் பாஸ் ஆன் பண்ணுறேன். இந்த ஃபயர்லெஸ் குக்கிங்கில் நான் சேலஞ்ச் பண்ண போகிற இன்னொரு யூடியூபர் மிஸ் க்ளோரி அண்ட் சாம். இவங்க வந்து நியூ கிரியேஷன் 21.5 அப்படிங்கிற சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு பண்ற டிஷ்ஷஸ் அப்புறம் என்ன வீடியோ எடுக்கிறேன் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஹலோ எல்லாத்துலேயும் ஷேர் பண்றேன். ஸோ அதோட டீடைல்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.